அனைவருக்கும் வணக்கம். யான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்க மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன். பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன். எமது சீரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக வீற்றிருந்து உங்களோடு உரைக்கின்றேன். உங்கள் சாயீஸ்வரி. இப்பொழுது அன்னை சூட்சமத்தில் உரைத்த சில அருள்மொழிகளை ஷிரடி பகவானை உரைப்பதாக எண்ணி இதனை ஆழமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். எமது தோழமைகளே, பகவானின் குழந்தைகளே, அன்பு குழந்தைகளே, வாழ்க்கையில் எதுவும் காரணங்கள் இல்லாமல் நடக்காது. உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும், எந்த ஒரு செயல்பாடுகளும் நீங்கள் உள்நோக்கி உற்று விழிப்புணர்வோடு கவனித்தீர்களானால் அதில் ஒரு காரணம் உண்டு, ஒரு காரியமும் உண்டு. ஆகவே எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும். எமது குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், அந்த செயல் உங்களை ஒரு வழிகாட்டியாய் அழைத்து செல்லும், பயணிக்கும் உங்களுடைய இக வாழ்வில். இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு பயணிக்கின்றீர்கள், சிலர் குறிக்கோள் இல்லாமல் பயணம் செய்கின்றீர்கள். ஒவ்வொரு குறிக்கோளுக்கும் ஒரு முக்கிய செயல்பாடு அதற்கு உரியதாக அமைந்திருக்கும். குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு தன்மை. அந்த விழிப்புணர்வு என்கின்ற அம்பானது நிறைய இருக்கலாம், ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான். செயலின் தீவிரம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த குறிக்கோள் என்பதனுடைய தன்மையினுடைய தீவிரமும் நாம் அதிகரித்து நினைத்தது எளிதில் நடக்க ஒரு வாய்ப்பாக அமையும். ஆகவேதான் யான் அடிக்கடி கூறுவேன், நீங்கள் செய்கின்ற செயல்பாட்டில் அதீத விவேகமும் விழிப்புணர்வும் தீவிரமும் நினைந்திருக்க வேண்டும் என்ற கோட்பாடுகளை யான் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டே இருப்பேன். நீங்கள் என்பால் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் செய்கின்ற செயலின்பால் முழு உழைப்பை கொடுத்தீர்களானால் யான் உங்களுக்கேற்ற தீர்வை வழங்க தாமதம் செய்ய மாட்டேன். தீர்வை மட்டும் எதிர்நோக்கக்கூடாது. எமது குழந்தைகளே, வாழ்க்கைக்கான அர்த்தத்தை எமது குழந்தைகள் அனைவரும் தேடுகின்றீர்கள். குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்கா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கா என்பதை நீங்கள் சற்று விழிப்புணர்வோடு கவனித்து அதனை செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் அனைவரும் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை எல்லோரும் தேடுகின்றார்கள், ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் அதனுடைய நெறிமுறைகளையும் கோட்பாடுகளையும் சத்தியத்தையும் மனித நேயத்தையும் யாரும் விழிப்புணர்வோடு உள்வாங்கி கடைபிடிக்க தயங்குகின்றீர்கள். அதனை ஒழுங்காக கடைபிடித்தீர்களானால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனைத்தையும் வாரி வழங்கும். ஏனென்றால் ஆதி மூல சூட்சம பேராற்றலானது சத்தியத்தின் தன்மையாலும் நேர்மையின் தன்மையினாலும் மனித நேயத்தின் தன்மையினாலும் புனிதம் என்கின்ற அந்த உன்னத தன்மையினாலும் வஞ்சகமின்மை, புறங்கூறாமை, நல்லொழுக்கம், தானம், தர்மம் என்கின்ற இந்த முக்கிய பல உயரிய பண்புகளாலும் மட்டுமே அந்த ஆதி மூல சிவ பேராற்றல் அந்த மூலக்கூறு அமைந்துள்ளது. ஆகவேதான் நீங்கள் இதனையெல்லாம் கடைபிடித்து வாழ்க்கையில் வந்தீர்களானால் உங்களுடைய சித்தம் தூய்மையடைந்து அதில் இருக்கின்ற எங்களுடைய பரமாத்மா ஜோதிகளுடைய மூல பேராற்றல் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்கின்றன. அது உடனே தெளிவு பெற்று உங்களுக்கு உங்களுடனேயே சேர்ந்து பயணிக்க உங்களை அறியாமலே
உங்களுடைய வாழ்க்கை என்கின்ற இந்த ஒட்டுமொத்த நிலையினுடைய அந்த போராட்டமே, அந்த தேர்வே, நீங்கள் இந்த பண்புகளை எல்லாம் கடைபிடித்து வந்து ஆதி மூலத்தை அடைவது என்பது ஆதி மூல பேராற்றல் சுற்றமாக வைக்கின்ற ஒரு தேர்வு. இந்த பண்புகளை பெற்று உங்களில் பலர் இல்லாமல் இருக்கிறீர்கள். சிலர் இயல்பாகவே இந்த சத்திய கோட்பாடுகளை, நெறிமுறைகளை, மனித நேயத்தை, தான தர்மத்தை, உயரிய பண்புகளை பெற்றிருப்பவர்களுடைய சித்தமானது இயல்பாகவே தூய்மையடைந்து அவர்கள் வாழ் இறையாற்றல் நிரம்ப கலந்து அவர்களை இயக்கிக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் அந்த மூல ஆற்றலுடைய தன்மையே இந்த உயரிய பண்புகளை ஒட்டியே அந்த மூலக்கூறுகளாக அந்த மூல ஆற்றல் இருக்கின்றது. ஆகவேதான் அதனை நீங்கள் பெறும்பொழுது பிரபஞ்சமே அன்பின் ஆற்றலாக, சத்தியத்தின் ஆற்றலாக, இவ்வாறாக யான் கூறிய உயரிய ஆற்றலினுடைய மூலக்கூறுகளாகத்தான் பிரபஞ்சமும் அமைந்திருக்கின்றது. பிரபஞ்சமே பேரின்ப வடிவமாக அமைந்திருக்கும் பொழுது அந்த ஆற்றலை கைவர பெற்றவர்களுடைய உயிரானது ஏகத்தில் கலந்து அவர்களுடைய வாழ்க்கையை, வாழ்வினுடைய நோக்கத்தை, அவர்கள் விரும்பியதை எளிதாக பெற்றுவிடலாம். இதுவே மூல சுற்றம். எமது குழந்தைகளை, நீங்கள் எந்த அளவுக்கு நான் சாய்ராம் என்ற நாமத்தை பல ஆண்டுகள் கூறியிருக்கின்றேன், பல பூஜா புனஸ்காரங்களை செய்திருக்கின்றேன், பல கோவிலுக்கு சென்றிருக்கின்றேன், பல உயரிய புனித நூல்களை எல்லாம் படித்திருக்கின்றேன், இருப்பினும் இவ்வளவு நீங்கள் கைவர பெற்றாலும் இறை சமூகத்தில் நீங்கள் நான் எனது என்ற அகங்காரத்தை விடுத்துவிட்டு சிறு குழந்தையாக பஞ்சு பொதியாக மனதை வைத்து கொண்டு சிரம் தாழ்த்தி கரம் குவித்து சரணடையாவிட்டால், உங்களை அங்கே தாழ்த்தி கொள்ளாவிட்டால், நீங்கள் மூல ஆற்றலுடைய விதை என்கின்ற மூல ஆற்றலை, அந்த வீரத்தின் தன்மையை உணராமலேயே வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய பிறவா நிலை என்பதை பெறாமல் புற உலகத்தில் நீங்கள் உயர்ந்து காணப்படுவீர்கள். அகத்தினுடைய தன்மையில் நீங்கள் தாழ்ச்சி பெற்றிருப்பீர்கள். ஏனென்றால் உங்களை இயக்குவது ஆதி மூல ஆற்றல் என்கின்ற உயரிய அந்த ஆதி மூல விதையே. விதையினுடைய தன்மையை அவனிடம் நீங்கள் தாழ்த்திக் கொள்ளாமல் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுடைய மிண்டத்தின் வலிமையை வைத்து கொண்டு, நான் என்ற அகங்காரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வாழும்போது அவனை இயக்க அவனின்பால் உங்களுடைய பார்வையை செலுத்த முடியாமல் நீங்கள் அந்த ஆற்றலுக்கும், அந்த ஆற்றல் எங்கே இருக்கின்றது? உங்களுக்குள்ளே சித்தத்திலே அவன் சித்தம் பரமாக அந்த பரமனுடைய மூல ஆற்றல் விட்டிருக்கின்றது. நீங்கள் இவ்வாறாக உங்களுக்குள்ளே ஒரு சுய விழிப்புணர்வின்றி நான் என்கின்ற அகங்காரத்தை வளர்த்து கொண்டீர்களானால் அந்த மூல ஆற்றல் வெளிப்படாமலேயே ஒரு உயிர்நிலைக்கு வந்துவிடுவீர்கள். ஆனாலும் அது மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையினுடைய முடிவாக அமையாது. நீங்கள் புற உலகத்திலே வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் அந்த உங்களுக்கும் இறைக்குமான அந்த இறை சமூகத்தில் நீங்கள் வீழ்ச்சியடைவீர்கள். ஆகவேதான் இந்த பண்புகளை பெறாமல் இருக்கின்ற உயிர்கள் எல்லாம் குருவோடு பின்னி பிணைந்து கொண்டு குருவின் ஆற்றலானது அந்த ஆதி மூல ஆற்றலாக உங்களுக்கு முன்னே வியாபித்திருக்கின்ற ஒரு அழகிய உறவாக அதிர்வாக இருக்கும்பொழுது அதனை நீங்கள் பிணைத்து கொண்டு பயணித்தீர்களானால் எளிமையாக நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பிறவா நிலையை அடைய இந்த குருவினுடைய பிணைப்பானது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நிலையாக அமையும். ஆகவேதான் இறை சமூகத்தில் பல உயரிய மகான்களையும் சித்த புருஷர்களையும் உருவாக்கி ஆதி தன்னுடைய குழந்தைகளை வளர்த்தெடுக்க உயரிய பாதைக்கு அழைத்துச் செல்ல எங்களெல்லாம் நிர்வகித்திருக்கின்றார்கள். ஆதி சமூகத்திலும் பல சபைகள் உண்டு. தன்னுடைய குழந்தைகளுக்காக ஆதி உருவாக்கின படைத்த அனைத்து குழந்தைகளையும்
மிகச்சிறந்த உயரிய உயிராக தன் குழந்தைகள் மாறவேன் என்பதற்காக பல சமூகத்தை பல சபைகளை உருவாக்கி தேவதா சக்திகளை உருவாக்கி அதனையெல்லாம் உங்களோடு இணைந்து செயல்பட வழிவகை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் அனைவரும் இதனை உள்வாங்கிக் கொண்டு ஆதி மூல ஆற்றலாகிய குருவின் ஆற்றலை உங்களோடு பிணைத்து கொண்டு உங்களை மிகச்சிறந்த படைப்பாளியாக உயர்ந்த பண்பாளனாக இந்த நாடக மேடையில் நடிக்க வந்த நடிகனாக சாட்சி இல்லாமல் இருக்க குருவின் துணை கொண்டு பயணித்து வாழ்வில் வெற்றி பெறலாம். குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவதில்லையோ அதே போலவே குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கை என்று சொல்வார்கள் எமது குழந்தைகளே. ஆனால் வாழ்வில் நிலையில்லாத வச்சிருக்கெல்லாம் குறிக்கோள் எழுதுவதும் ஒன்றுதான். ஆகவே எந்த ஒரு செயல்பாட்டிற்கு அதீத கவனத்தை வைக்க வேண்டுமோ அந்த செயல்பாட்டிற்கு அதீத கவனத்தை வைத்து நன்னறி பாதையில் உங்களை செயல்படுத்தி வாருங்கள். ஆகையால் குறிக்கோள் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தை நோக்கி ஒரே இடமாய் கொண்ட குறிக்கோளாய் அதனை பாருங்கள். உங்கள் பாதையில் அழகை சொல்ல வார்த்தைகளை தெரிவீர்கள். நீங்கள் எதிலும் வீரியத்தோடு விவேகத்தோடு சுய விழிப்புணர்வோடு ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு பயணித்து வைராகியத்தை மேற்கொண்டு வருவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை இந்த பூமி என்கின்ற அந்த களத்தில் பலரும் வியப்புக்குரியதாக பலரும் உங்களை பார்த்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மனித உயிராக பாவித்து உங்களோடு பின் சென்று வருவார்கள். ஆகவே வாழ்வில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அறநெறியில் வாழ்தல், புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ அனைவரும் கடைபிடித்து வாருங்கள் எமது குழந்தைகளே. இவ்வாறு கடைபிடித்தால் உங்களுடைய பாதையானது சுகமான அர்த்தமுள்ள விழிப்புணர்வுடன் கூடிய பலர் வியக்கும் பாதையாக உங்களுடைய வாழ்க்கை பயணம் அமையும். எமது குழந்தைகளை நன்றாக உள்வாங்குங்கள். உங்களுக்கு என் அருளும் ஆசியும் எப்பொழுதும் உண்டு எமது குழந்தைகளே. நீங்கள் அனைவரும் ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்ந்து இந்த களத்தில் சந்தோஷமாக பயணிக்க யான் வாழ்த்துவேன். உங்களுடைய ஷிரடி சாய்தேவன் உங்களோடு என்றும் பயணித்து உங்களோடு உங்களுக்காகவே படைக்கப்பட்டவன் யான். சேவகனாக நான் என்றும் முக்காலமும் இருப்பேன் எமது குழந்தைகளை. நீர் என்னை ஷிரடி சாய் பகவான் என்று அழைக்கும் என்னுடைய நாமத்தை சொல்லி பாராயணம் செய்து என்னை அந்த அழைக்கும் அந்த கணத்தில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன்முன் நான் தோன்றுவேன். உங்களுடைய அந்த ஆழ்ந்த விழிப்புணர்வோடு நீங்கள் சத்தமிட்டு உரைக்கும் அந்த கணத்திற்கு முன்னரே யான் உங்களுக்குள் இருந்து வெளிப்படுவேன். உங்களுக்குள்ளே யான் இருக்கின்றேன் எமது குழந்தைகளே. நீங்களும் நானும் ஒன்றே உயிரில் நீர் ஏகத்தின் ஒரு துளியாக இருக்கின்றேன். நான் ஏகமாக வச்சிருக்கின்றேன். சுவரை இடித்தால் அகங்காரத்தை வீழ்த்தினால் நாம் என்கின்ற பார்வையில் நீங்கள் பயணித்தால் நாம் இருவரும் ஒன்றாகி நீங்கள் உயரிய பாதையை பிரவாநிலையை அடைய எளிதாக முடியும் எமது குழந்தைகளே. ஏனென்றால் என் இதயத்தில் உங்கள் அனைவரையும் சுமக்கிறேன். ஆகையால் நீங்கள் எதனையும் விழிப்புணர்வோடு கையாள கற்றுக்கொண்டு என்னுடைய இறை சபையில் எம்மோடு பிணைத்து கொண்டு அமைதியாக பொறுமையோடு நிதானித்து உங்களுடைய இக வாழ்க்கையில் பயணித்து வாருங்கள் எமது குழந்தைகளை. யான் உங்களோடு எப்பொழுதும் எக்கணமும் பயணிக்க ஆவலாக உள்ளேன். வாழ்க வள நலமுடன் எமது குழந்தைகளை. சாயை பணிக அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவட்டும். நன்றி, வணக்கம்.